ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சவுன் சொலாரம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான எபிசோட் உங்களுக்காக காத்துட்டு மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா சுரேஷ் தத்தா எப்போ உள்ளே வந்தாரோ அப்போதுலேருந்து பயங்கரமாக வெறுத்திரமோ போயிட்டுருக்கு ஒரு ஒருத்தரையும் வச்சு வச்சு செய்கிறாப்பில் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அமது ஜனனி ஜனனியின் கலாச்சார விஷயங்களும் அதுக்கப்புறம் நம்ம ஊர்க்கிழவி ஏடிக்கை நம்மளாம் அழகாக ஊர்கிழுவின்னு வச்சோம் அந்த விஷயத்தை அழகாக எடுத்துகிட்டு போய் சுரேஷ் தத்தா ஏடிக்கை மூஞ்சிலேயே கரிய பூசினா மாதிரி சூப்பராக பண்ணும்போது ஏடிக்க மூஞ்சிலாம் செத்து போச்சு பக்கத்தில் மைனா ஒரு லுக் விட்டாங்க பாருங்கள் இன்னும் போய் டைட்டில் வினர் சொன்ன அப்படின்ற மாதிரி இன்னங்க சொல்கிறீங்க ஏடிக்கே டைட்டில் வினரா ஆமாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைஃபில் என்ன நடக்குதுன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க இது வழக்கமாக செய்கிறது தானே வேறு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு எந்த டாஸ்க்கு இல்லை போல இருக்குது ஏன்னா அந்த பணப்பெட்டின்ற விஷயங்கள் நாளைக்கு நாலு அன்றைக்கு வந்துடும் அதனால் வந்துட்டு எல்லோரையும் வந்துட்டு வீட்டில் இருக்கிற ஹவுஸ்ஹோல் ஒர்க்கை மட்டும் பாருங்கள் இந்த வாட்டி கேப்டன் கிடையாது ஒன்றும் கிடையாது ஜாலியாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் தூங்க மட்டும் கூடாதுன்ட்டாங்க அதனால் தூங்கவும் முடியாமல் எந்திரிச்சு ஓடவும் முடியாமல் அங்கேயே படுத்துகிட்டு இருக்காங்க படுக்கும்போது ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் கனவு காணுவாங்க ஒரு சில பேர் வளருவாங்க அந்த மாதிரி ஒரு உலரில் தான் நம்ம மைனா வந்து வரியிருக்காங்க என்னென்னா யார் கிட்டேனா அமுதவான்கிட்ட ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸோட டைட்டில் வினர் ஏடிக்கவான் என்னத்தான் சொல்கிறது ஏடிக்கே இந்த வாரம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஏன்னா எப்போ ஒரு மூஞ்சில் நலுங்குவாங்கனாரோ அப்போயே முடிவு பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு பேசின பேச்சுக்கு எல்லாம் கொதிச்சு போய் கிடக்கிறாங்க ம் இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லை இமாலயசே இன்னும் வந்து குளிரான கண்ட்ரியில் இருக்கவங்க கூட அப்படியே கூலிங்காக இல்லாமல் அப்படியே கொலிச்சு போய் கிடக்கிறாங்க அவ்வளோ டென்ஷன் ஏற்றி விட்டாப்புல நேரத்தில் அவர் அதுவும் அவர் வந்துட்டு என்னமோ அசீம் வந்து எல்லாரை பற்றி அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்க மாதிரி பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கும்போது அதுவும் வந்துட்டு அசீம் ஒரு விஷயத்த பேசினா பாருங்க சார் அவர் என்னை பேச விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னும்போது அப்படியே நம்ம வடிவேல் ஒரு சில டைம் வந்து காமெடிக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார் அதே மாதிரி இருந்துச்சு இவரெல்லாம் வந்து ஹீரோ இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸோட டைட்டில் வினன்னு சொல்லிட்டு இந்த அம்மா மாமா தான் டைட்டில் வினராக வருவாராம் ஆமாம் மாமா கண்டிப்பாக வருவார் நீங்கள் போய்ட்டு அந்த கப்பை எடுத்துகிட்டு போய் கையில் கொடுத்துருங்க அசையும் விக்ரமோனு நமது வந்துலாம் க்ளாப் பண்ண வச்சிடலாம் சரிங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு தெரியும் அவங்களுக்கு இருந்தாலும் மாமான்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பெணாத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் நண்பர்களே